அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வன்முறைகளை தமிழ்நாட்டிலே நாம் எதிர்த்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இந்த தூத்துக்குடி படுகொலைகளை சர்வதேசத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருந்தோம். இந்த தமிழ்நாட்டிற்குள் இந்த படுகொலைகளை நிறுத்துவது அல்லது காவல்துறையினுடைய அடக்குமுறையை நாம் தடுத்து நிறுத்துவதற்குரிய வழிமுறைகள் என்பது நீதிமன்றத்தின் வழியாகவோ அல்லது அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதனுடைய வழியாகவோ அல்லது ஜனநாயக போராட்டங்கள் வழியாகவோ சாத்தியமற்ற ஒரு சூழலை காவல்துறையை கொண்டு இந்த அரசு மத்திய அரசு உருவாக்கியிருக்கிறது. இந்த கடுமையான ஒரு ஒடுக்குமுறை சூழலில் ஜனநாயக போராட்டங்கள் என்பது கடுமையாக ஒடுக்கப்படுகின்ற நிலையில் இப்படியான ஒரு சூழலை உலகத்தில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முயற்சியின் அடிப்படையில் மே 14 இயக்கத்தின் சார்பாக ஜெர்மானிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் அதனுடைய பொறுப்பாளர்களை இன்று சந்தித்து பேசினோம். அதிலே தூத்துக்குடியில் நடந்த அந்த படுகொலைகளை பற்றியான ஒரு காணொளி ஆவணத்தையும் அவர்களிடத்திலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். அங்கு நடந்த போராட்டத்தினுடைய வரலாற்று பின்னணியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அந்த வேதாந்தா நிறுவனத்தினுடைய ஸ்டெர்லைட் ஆலையை பற்றியான விவரங்களை அளித்திருக்கின்றோம். இந்த வேதாந்தா நிறுவனம் ஒரிசாவிலும் தென்னாப்பிரிக்காவிலும் என்ன வகையான அடக்குமுறைகளை மேற்கொண்டார்கள், எப்படி அங்கே தொழிலாளர்களை பழங்குடிகளை அவர்கள் கொன்றார்கள் என்கின்ற விவரங்களையும் அவர்களிடத்தில் அளித்திருக்கின்றோம். இந்த விவரங்கள் கிட்டத்தட்ட முழுமையாக அவர்களிடத்தில் சென்று சேர்கின்ற வகையில் தொடர்ச்சியான விவரங்களையும் அவர்களுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். இந்த விவரங்களை பார்த்த பிறகு இந்த ஜெர்மனிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இந்த விவரங்களை பிற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வதென்றும் தங்களுடைய பத்திரிகைகளில் இது குறித்தான விரிவாக எழுதுவதென்றும் இதற்குரிய போராட்டங்களை ஜெர்மன் நாட்டிற்குள் திட்டமிடுகின்ற ஒரு முடிவையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஜெர்மன் பாராளுமன்றத்திற்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவை பொறுப்பேற்றக்கூடியவர்களுக்கும் இந்த விவரங்களை கொண்டு செல்லக்கூடிய வகையிலும் அதற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலும் இவர்கள் எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பிற இடதுசாரிகளிடத்திலும் தொழிற்சங்கங்களிடத்திலும் தொடர்பு கொண்டு இந்த விவரங்களை அவர்களிடத்திலே கையில் அளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்று காலை முழுவதும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் அதிகமான ஒரு விவாதம் அவர்களோடு மேற்கொள்வதற்கு அவர்களிடத்தில் விவரிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இதை தொடர்ந்து ஜெர்மன் நாட்டிலும் பிற ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கக்கூடிய பிற ஜனநாயக சக்திகளை சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டது சார்பாக மேற்கொண்டிருக்கின்றோம். இந்திய அரசினுடைய இந்த ஒடுக்குமுறை, ஏனென்றால் இது இந்திய அரசினுடைய உத்தரவு இல்லாமல் இந்த படுகொலைகள் நடந்திருக்காது என்று மேற்கொள்ளப்பட்டது உறுதியாக நம்புகிறது. தன்னுடைய அடிமை அரசான எடப்பாடி அரசை, ஓபிஎஸ் அரசை வைத்துக் கொண்டு இந்த சட்ட மீறலை, இந்த கடுமையான ஒரு வன்முறையை இந்த அரசு திட்டமிட்டு நடத்துகிறது. அதனால்தான் நமக்கு நீதிமன்றத்திலோ பிற மன்றங்களிலோ நமக்கான உரிமைகள் கிடைப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் பத்திரிகைகளிலும் கூட இதை பற்றியான செய்திகள் வராமல் தடுக்கின்ற வேலை செய்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்களை முடக்குகின்ற வேலை செய்திருக்கிறார்கள். ஆகவே பொது வெளியில் இது குறித்து விவாதிப்பதற்கு இதற்கு எதிரான அழுத்தத்தை தருவதற்குரிய வாய்ப்புகள் குறைக்கப்பட்ட நிலையில் மிக மோசமான ஒரு சூழல், இதுவரை நாம் சந்தித்தராத ஒரு சூழலை, நெருக்கடியை இப்பொழுது சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் புரட்சிகர இயக்கங்களை சார்ந்தவர்கள், புரட்சிகர இளைஞர் முன்னணி, மக்கள் அதிகாரம் போன்ற இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் சுட்டு கொலை செய்யக்கூடிய தருணத்தில் பாதிரியார்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவ குருமார்களுக்கும் இது போன்ற தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அப்பாவி மக்களை, பெண்களை சுட்டு கொலை செய்த தருணத்தில் சட்டம் ஒழுங்கை முழுவதுமாக சீரழித்து அவர்கள் ஒரு கடுமையான வன்முறையை செலுத்துகின்ற இந்த தருணத்தில் இதற்கு எதிர்த்து போராடுவதற்குரிய முயற்சிகளை முன்னெடுத்த தோழர் வேல்முருகன் உள்ளிட்டவர்களை சிறையில் அடைத்த தருணத்தில் மக்களை சென்று சந்திப்பதற்காக முயன்ற வேல்முருகன் அவர்களை அடைத்து ஒரு கொடுமைப்படுத்தி அவருக்குரிய உரிமைகளை முற்றிலுமாக மறுத்து சிறையில் அடைத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த பிரச்சனைகளை நாங்கள் பிற இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதும் இந்தியாவிற்குள் மட்டுமல்ல இந்தியாவிற்கு வெளியிலும் இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக வேதாந்தா நிறுவனம் கோலோச்சுகின்ற பகுதிகளில் அதற்குரிய அழுத்தத்தை இந்த ஐரோப்பாவில் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான இந்த ஒரு சிறிய எளிய முயற்சியை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக இது குறித்தான அழுத்தத்தை தொடர்ச்சியாக இந்த நிறுவனத்துக்கும் இந்திய அரசுக்கும் ஏற்படுத்துகின்ற வகையிலே முயற்சிகளை மேற்கொள்ளுவோம். சர்வதேச மனித உரிமை அமைப்புகள், சர்வதேச பத்திரிகையாளர் அமைப்புகள், ஐநாவின் நிறுவனங்கள் போன்றவற்றிற்கும் இந்த தரவுகளை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். இது குறித்தான அழுத்தங்களை தொடர்ச்சியாக முன்னெடுப்போம். எந்த இடத்திலும் மே 14 இயக்கம் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை.
இந்த அரசாங்கத்தினுடைய வன்முறையை நாங்கள் உலகெங்கிலும் கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பை இந்த தருணத்தில் மேற்கொண்டிருக்கின்றோம்.